அரசியலமைப்பு பேரவை சிவில் பிரதிநிதிகள் குறித்து வியாழன் முடிவு. நல்லாட்சியில் எண்ணெய் விமர்சித்தோர் ரணிலுடன் இணைத்து அனைத்தையும் இழந்துள்ளனர். மைத்திரி காட்டம். கோட்டாபய ஆட்சியில் நியமிக்கப்பட்டோர் அவுட். ரணில் அரசாங்கம் அதிரடி. மஹிந்தவின் முடிவிற்கு எதிர்ப்பு. பெப்டர் வெளியிட்டுள்ள அதிரடி கருத்து. இது நல்ல விடயம். சம்பந்தன் இடித்துரைத்த விடயம். களமிறங்கிய போலீஸ் குழுக்கள் விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தைவானை சுற்றி வளைத்த சீனா. அனுப்பப்பட்ட 71 போர் விமானங்கள். அரசியலமைப்பு சபைக்கு சிவில் பிரதிநிதிகளை நியமிப்பது தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் வியாழக்கிழமை எடுக்கப்பட உள்ளது. சபாநாயகர் மஹிந்த ஜாப்பே அபேவர்த்தன தலைமையில் அரசியலமைப்பு பேரவை கூடி சிவில் பிரதிநிதிகளை நியமிப்பது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 21வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் ஸ்தாபிக்கப்பட்ட அரசியலமைப்பு சபை 10 உறுப்பினர்கள் உள்ளடங்கும் நிலையில் அதற்கு 3 சிவில் பிரதிநிதிகள் நியமிக்கப்பட உள்ளனர். தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாகவும் கிட்டத்தட்ட 120 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாகவும் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பே அபேவர்த்தன குறிப்பிட்டார். பொருத்தமான விண்ணப்பங்கள் மற்றும் பதவிக்கு தகுதியற்ற விண்ணப்பதாரர்கள் பற்றி ஆய்வுக்கு பின்னர் அதற்கு 3 பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். தெரிவு செய்யப்பட்ட நபர்களின் பெயர்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதன் பின்னர் அவர்களை ஜனாதிபதி அரசியலமைப்பு சபைக்கு நியமிப்பார். ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து நல்லாட்சி அரசாங்கத்தை அமைத்த போது என் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அவ்வாறு என்னை விமர்சித்தவர்களே இன்று ஐதேக தலைவருடன் இணைந்து அனைத்தையும் இழந்து நிற்கின்றனர் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா தெரிவித்தார். மக்கள் எதிர்நோக்கியுள்ள துயரம் தொடர்பில் அரசாங்கமும் அறிந்திருக்கிறது. எனவே விரைவில் மக்களுக்கான ஏதேனும் ஒரு வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். சுதந்திரத்தின் பின்னர் 1977 வரை நாடு இவ்வாறானதொரு நிலைமைக்கு தள்ளப்படும் என்று நான் ஒருபோதும் எண்ணவில்லை. இதில் தாக்கம் செலுத்தும் 3 பிரதான காரணிகளில் முதலாவது 1978 ஆண்டு அரசியலமைப்பாகும். பொருளாதாரம் மற்றும் அரசியல் விவகாரங்களில் அரசியல்வாதிகள் தன்னிச்சையாக செயற்படுவதற்கு இதுவே வழி சமைத்தது. தற்போது அமைச்சரவை நியமனமும் இதில் தாக்கம் செலுத்துகிறது. எனவே விஞ்ஞானபூர்வமாக அமைச்சரவை நியமிக்கப்பட்டால் அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்களும் அதிகரித்துள்ளன. இவ்வாறான சூழல் மாற்றமடைய வேண்டுமெனின் தற்போதுள்ள முறைமையில் மாற்றம் அவசியமாகும். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களால் தெரிவிக்கப்பட்ட விடயங்கள் உண்மையானவையாகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் காலத்தில் பல்வேறு தலைநகரங்களுக்கு அரசியல் ரீதியாக நியமிக்கப்பட்ட சில இலங்கை தூதுவர்கள் பதவிக்காலம் முடிவடைந்தவுடன் மாற்றப்படுவார்கள் என வெளிவிகார அமைச்சர் அலிசாப்ரி தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள வெற்றிடங்களை பெரும்பாலும் தொழில் ராஜதந்திரிகளை கொண்டு நிரப்புவதற்கான அரசாங்கத்தின் வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக இது முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது ராஜதந்திர சேவையில் 16 வெற்றிடங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவற்றில் 12 பதவிகளுக்கு வெளிநாட்டு சேவையைச் சேர்ந்த ராஜதந்திரிகளை கொண்டு நிரப்ப உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜெனிவாவில் ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதியாக அப்போது நியமிக்கப்பட்ட சிஏ சந்திர பிரேமவின் பதவிக்காலம் விரைவில் முடிவடைகிறது. அவருக்கு பதிலாக நேபாளத்தில் பணியாற்றிய தொழில் ராஜதந்திரி ஹாமினி அருணாதிலக்க ஜெனிவாவுக்கு அனுப்பப்பட உள்ளார். பெய்ஜிங்கில் உள்ள இலங்கை தூதுவர் பாலித ஹெகனவின் அனுபவம் இந்த நேரத்தில் முக்கியமானது என்பதால் அவருக்கு பதவி நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவில் உள்ள இலங்கை தூதுவர் சிறப்பாக பணியாற்றி வருவதால் அவர் மாற்றப்பட மாட்டார் என்று அலிசாப்ரி தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் சிறந்த தரப்பினருக்கு மாத்திரம் வேட்பு மனுக்களை வழங்குமாறு சகல அரசியல் கட்சிகளிடம் வலியுறுத்தியுள்ளோம். ஊழல்வாதிகளை புறக்கணிக்கும் அதிகார வாக்குரிமை ஊடாக நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே நாட்டு மக்கள் அந்த அதிகாரத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும் என பெப்டால் அமைப்பு நிறைவேற்று பணிப்பாளர் கெட்டியாராச்சி தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20 திகதிக்கு முன்னர் நடத்த தேசிய தேர்தல் ஆணைக்குழு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளமை வரவேற்கத்தக்கது. தேர்தலை பிற்போட அரசாங்கம் ஏதேனும் வழிமுறைகளை முன்னெடுத்தால் நீதிமன்றத்தை நாடுவோம் என்பதில் எவ்வித மாற்றமும்
கிராமம் இல்லை. 8,800 ஆக இருக்கும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 5,100 ஆக குறைக்கும் திட்டம் சிறந்தது. புதிய எல்லை நிர்ணய ஆணைக்கு அமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதாக இருந்தால் மேலும் 6 மாத காலத்திற்கு அதிகமான உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போட வேண்டிய நிலை ஏற்படும் என எல்லை நிர்ணய குழுவின் தலைவர் மகிந்த தேசப்பிரிய குறிப்பிட்டுள்ளார். ஆகவே நடைமுறையில் உள்ள தேர்தல் முறைமைக்கு அமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது சிறந்ததாக அமையும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கட்சிகள் தலைவர்கள் யாழ்ப்பாணத்தில் ஒன்று கூடி கதைத்தமை வரவேற்கத்தக்க விடியம். இது மகிழ்ச்சியான செய்தி. உள்ளாட்சி சபை தேர்தலில் ஒன்றாக களமிறங்குவது தொடர்பில் நாம் அனைவருடனும் கலந்துரையாடி இறுதி முடிவெடுப்போம். இதனைவிட மேலதிகமாக எதனையும் கூறி இந்த முயற்சியை நான் குழப்ப விரும்பவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்தார். அரசியல் தீர்வு ஜனாதிபதியுடனான பேச்சு உள்ளாட்சி சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக அறிந்தேன். இன்னும் பல விடயங்களை அவர்கள் கதைத்திருக்கக்கூடும். அரசியல் தீர்ப்பு தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் ஒரு நிலைப்பாட்டிலேயே உள்ளன. அதேவேளை ஜனாதிபதியுடனான பேச்சும் தமிழர் அபிலாஷைகளை வெல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசிய கட்சிகளின் நிலைப்பாடு. உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக போட்டியிடுவது அதிக நன்மை என்ற விடயமும் கலந்துரையாடப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் போதைப்பொருள் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்காக 47 விசேட போலீஸ் குழுக்களை நியமிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் மா அதிபரின் பணிப்புரைக்கமைய மத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் தலைமையில் விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட உள்ளன. கண்டி, கம்பளை, மாத்தலை, ஹெட்டன் மற்றும் நுயரெலி ஆகிய பிரிவுகளை உள்ளடக்கும் வகையில் இந்த விசேட போலீஸ் குழுக்கள் நடவடிக்கையில் ஈடுபட உள்ளன. இவ்விசேட நடவடிக்கைகள் 3 மாத காலத்திற்குள் போலீஸ் மா அதிபரின் பணிப்புரையின் பேரில் மேற்கொள்ளப்படும். மேலும் போதைப்பொருள் விநியோகம் மற்றும் பாவனை குறைப்பதற்கு வேறு வழிகளும் திட்டமிடப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். தாய்வான் தொடர்பான விதிகள் அடங்கிய பாதுகாப்பு யோசனை கடந்த சனிக்கிழமை அமெரிக்காவில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து கோபம் கொண்ட சீனா கடந்த 24 மலத்தியாளங்களில் தாய்வானை நோக்கி 71 விமானங்களையும் 7 கப்பல்களையும் அனுப்பியுள்ளது. தாய்வானின் பாதுகாப்பு அமைச்சு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. சீனா தனது சொந்த பிரதேசம் என்று கூறிக்கொள்ளும் தாய்வான் மீது சீனாவின் ராணுவ துன்புறுத்தல் அண்மையில் ஆண்டு தீவிரமடைந்து வருகிறது. ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் இந்த விமானங்களும் கப்பல்களும் தாய்வான் ஜலசந்தியில் நடுப்பகுதியில் கடந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விமானங்களும் கப்பல்களும் குறித்த பிரதேசத்தில் போர் பயிற்சியை நடத்தி வருகின்றன. இது அதிகாரப்பூர்வமற்ற அமைதி எல்லையாக இரு தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரதேசம் என தாய்வானின் தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தாய்வானை நோக்கி சீனா அனுப்பிய விமானங்கள் 18J-16 போர் விமானங்கள், 11J-1 போர் விமானங்கள், 6SU-30 போர் விமானங்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் அடங்கியுள்ளன. அமெரிக்காவுக்கு சவால் விடும் வகையில் சீனாவின் ராணுவம் பெரும்பாலும் பெரிய ராணுவ பயிற்சிகளை பயன்படுத்துகிறது. முன்னதாக கடந்த ஆகஸ்டில் அமெரிக்க சபாநாயகர் நான்சி பொலோசி தாய்வான் பயணத்தின் பின்னரும் சீனா இதுபோன்ற போர் பயிற்சிகளை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் நடந்த குண்டுவெடிப்பில் சிக்கி போலீஸ் தலைமை அதிகாரி ஒருவர் பலியானார். ஆப்கானிஸ்தானில் வடக்கு பகுதியில் உள்ள பாடஸ்கான் மாகாணத்தின் தலைநகர் பைசாபாத்தின் மாகாண போலீஸ் தலைமையகம் அமைந்துள்ளது. இங்கு நேற்று காலை வழக்கம் போல் மாகாண போலீஸ் தலைமை அதிகாரி காரில் வந்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த பயங்கரவாதிகள் அவரது காரை குறிவைத்து வெடிகுண்டு தாக்குதல் நடத்தினர். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பலியானார். அவரது உதவியாளர்களான 2 போலீசார் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு உடனடியாக எந்தவொரு பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை.